இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு சின்ன பவுல்ல லைக் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கோல்டு மில்க் லைக் யா பச்சை பால் ஐம் ஜஸ்ட் கோ நான் ஆட் இட். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, ரொம்ப திக் பேஸ்ட் வரணும். ஸோ அதாவது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ இப்படி பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆகி வரணும். ஆனால் ஸ்பூனில் எடுக்கும் போது கொஞ்சம் திக்காக தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும், நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும் போது நல்லா திக்காக வர மாதிரி தெரியும். பட் டுகெதர் நல்லா ஃப்ளோயினஸ் இருக்கும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது தண்ணி, தென் உங்களால் போட முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும். நல்லா ஒரு திக் லேயர் போட்டுக்கோங்க. ஸோ 10 minutes ஆயிடுச்சு, தெரியுதா லைக் காஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா இப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், நான் போய் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, கிவ் மீ 2 minutes கைஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்கள் வாஷ் பண்ணும் போது ஸ்க்ரப்பு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சோண்டு ரைஸ் இருந்ததில் ஸ்லோவாக வாட்டர் வச்சுட்டு ரொம்ப ஜென்டில் மோஷனில் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் மாதிரி. நீங்கள் பால் போட்டதுனால அப்படியே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட் இஸ் வெரி குட் ஃபார் யூ. இதை வாரத்தில் 3 வாட்டி பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்த் யூ வில் டெஃபினெட்லி சி யுவர் பிக்மெண்டேஷன், சன் டேமேஜ் இதெல்லாமே கம்மியாகிற மாதிரி. லைக் அங்கங்கே லைக் பேட்ச் பேட்சாக இருக்கும், லைக் பிக்மெண்டேஷன், அதாவது ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஈவன் ஸ்கின் டோன் இல்லாமல் இருக்கும். அது எல்லாமே யூ கேன் கெட் அவுட் ஆஃப் இட். சிம்பிள் இன்கிரீடியன்ட், ரைஸ் அண்ட் மில்க், அவ்வளோதான். லைக் ஸோ அவ்வளோதான் மக்கீழே. ஸோ என்னோடய ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியுதா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபேஸ் பேக்கப் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.